सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां ॐ सहना भवतु सह नौ मुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मावेद्विषावहै ओम शांति 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 हरि ॐ श्री गुरुभ्यो नमः हरि ॐ ಎಲ್ಲാർക്കും വൈരാഗ്യ ശതകം ഉണ്ട് കൊല്ലല്ല അണ്ട സ്ലോകത്ത ആരംഭിച്ച് വെച്ചോളാം വൈരാഗ്യ ശതകം सन्नदकपरा थर्मि सुन छोड़ोत्तम सित चंद्र चारु कलिका छोड़ोत्तम सित चंद्र चारु कलिका चंचच्चिखा भास्वरों। चंचच्चिखा भास्वरों। लीला दक ध विलोलकामशलभः दद्ध विलोलकामशलभः श्रेयोदशाग्रेस्फुरन् श्रेयोदशाग्रेस्फुरन् श्रेयो अन्तस्फूर्जदपारमोहतिमिरः प्राग्भारमुच्छाटयन्

நம பரம ரிஷிப்யோ நம பரம ரிஷிபியா அப்படி இந்த ரிஷி பரம்பரையில் அநேக கோட்டி ரிஷிகள் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அந்த ரிஷி பரம்பரையில் வந்திருக்கிற எல்லோருக்கும் நமஸ்காரத்தை சொல்லி நமக்கு இங்க சுற்றி வர குரு மண்டலமா இருக்கு இல்லையா சத்குரு மண்டலத்துக்கு நமஸ்காரத்தை சொல்லி என்னுடைய குருநாதருக்கு நமஸ்காரத்தை சொல்லி நம்ம எல்லாருக்கும் படிக்கிறவாளுக்கு அது ஒரு கிரந்தம் ரொம்ப பழைய காலமும் இல்லை ரொம்ப ரீசன்டமும் இல்லை அதனால நமக்கு ஓரளவுக்கு ஆக்சஸ் இருக்கிற காலத்துல இது பண்ணப்பட்டது இந்த கிரந்தமானது அதை நம்ம இன்னைக்கு எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனை பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிண்டு குருமார்களை பிரார்த்தனை பண்ணிண்டு சரஸ்வதி மாதாவை பிரார்த்தனை பண்ணிண்டு இதில் பண்ணியிருக்கிற ரிஷி இது பண்ணியிருக்கிற இந்த மகான் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிண்டு இதை பல பேர் படிச்சிருக்கா இதனால பல பேர் பிரயோஜனப்பட்டுருக்கா என்ன நம்ம என்டைய பரம்பரையே வந்து இவ்வளோ ஞானிகளான பரம்பரை விவே விவேகானந்தரை ஒருத்தரை கேட்டாராம் அமெரிக்கால எங்க நாட்டில எமர்சன் இருக்கான் இல்லையா அது மாதிரி உங்க நாட்டில எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டாலும் அப்போ எங்கள் நாட்டில வந்து ஒரு ஐம்பது ஒரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த ரெ அந்த டயாமீட்டர்ல உங்க நாட்டு மாதிரி பல ஆயிரக்கணக்கான எமர்சன்கள் இருக்காங்க அப்படிங்கிற பதில் விவேகானந்தர் சுவாமி டேர்ந்து அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா வேதத்தை சார்ந்து வேதம் கொடுக்கக்கூடிய அறிவை சார்ந்து வேத நெறி வாழ்க்கையாக வேதத்துடைய சாரமான வாக்கியத்தை விசாரம் பண்ணி அதிலிருந்து இந்த சம்சார பந்தத்திலிருந்து முக்தி அடைந்தோர் பல லட்சக்கணக்கான பேர் சகசிர கோட்டி பேர் அந்த பரம்பரையில் அந்த பூமியில் அந்த குரு பரம்பரையில் நம்ம வந்து இப்போது பார்ட் ஆஃப் தட்டுன்னு சொல்லலாம் நம்ம அதில் வந்துட்டோம் அதனால் இவ்வளோ தொடர்ந்து கேட்டு இவ்வளோ விஷயம் புரிஞ்சுண்டு அதுபடி நடக்கிறதுக்கு எவ்வளவோ புண்ணியம் வேணும் எவ்வளவோ சக்தி வேணும் இது மீண்டும் மீண்டும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அதனால் அப்படி எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிண்டு ரத்னகிரீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணிண்டு அராளகேசியை பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமிநாத சுப்பிரமணிய ஆறுபடை வீடு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் முக்கண் கடவுளாக ஸ்ரீ விக்ன கணபதி விஜய கணபதி எல்லோரையும் பிரார்த்தனை பண்ணிண்டு நம்ம இந்த குள்ள போகலாம் எடுக்கும் போதே பரமேஸ்வரனுடைய ஸ்துதியோட பரமேஸ்வரனுடைய பிரார்த்தனையோடைய இந்த சப்ஜெக்ட் ஆனது ஆரம்பிக்கிறது முதல் ஸ்லோகத்திலேயே அது என்னங்கிறது பார்க்கலாம் அப்போ அடுத்தது என்ன எடுக்கலாம் என்ன எடுக்கலாம் எப்படி நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம எதாவது கிளாஸ் ஆரம்பிக்கணுமே இல்லையா இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை நம்ம யூஸ்வலா வந்து ஆறுபடை வீடு முருகனுடைய சன்னிதானத்துல நம்ம எடுக்கிறது கிளாஸ் அது வந்து தத்துவபோதம் முடிஞ்சுது முடிஞ்சிட்டு என்ன ஆரம்பிக்கலான் அப்படின்னு சொன்ன உடனே வைராகியமூர்த்தி முருகப்பெருமான் இல்லையா சுவாமி மலை பழனிமலை வைராகியத்துக்கே ஒரு பெரிய அடையாளம் இல்லையா இது எல்லாமே கனெக்டடாக இருக்குது இது தோணின உடனே சரி இது கொஞ்சம் நன்னா இருக்கும் ப்ளஸ் ஒன்று என்னன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது அங்கே வந்து பஜகோவிந்தத்துலேருந்து ஆரம்பித்தோம் ஆரம்பித்து படிச்சுட்டு இருக்கோம் பேரலாக நம்ம ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் வந்து விவேக சூடாமணி படிச்சுட்ருக்கோம் ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அதோட இப்போ பகவத்கீதாவும் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இது எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வைராகியம் அந்த சப்ஜெக்டை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் இந்த பயணத்துக்கு இன்னும் ஃபர்தராக கிளாரிட்டி கிடச்சி இன்னும் தெளிவு ஏற்பட்டு இன்னும் ஆழமாக இன்னும் ஃபர்தராக இதை போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம இதை எடுத்து படிக்கலாம் சரியா அதனால இந்த வைராகிய சதகம் அப்படிங்கறது வந்து ஒரு சொன்ன மாதிரி இது ஒரு அழகான டெக்ஸ்ட் சதகம் அப்படின்னா நூறுன்னு அர்த்தம் அப்ப நூறு ஸ்லோகங்கள் இந்த கிரந்தம் எதை பத்தின கிரந்தம் நான் சொல்லவே வேண்டாம் வைராக்கியத்தை பத்தின கிரந்தம் அப்போ நூறு ஸ்லோகம் வைராக்கியத்தை பத்தி விதவிதமா 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 நடமுழ வாழ்க்கையில எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படி வந்து ரொம்ப அழகா சொல்றேன் சரியா அப்ப நம்ம நூறும் படிக்க போறது இல்லை சப்ஜெக்ட் ஒன்னு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா செலக்டடா ஒரு முப்பத்தி நாலு ஸ்லோகம் நம்ம பரம்பரையில் வந்து கொடுத்தா மாதிரி முப்பத்தி நாலு ஸ்லோகம் நம்ம எடுத்துட்டு படிக்க போறோம் நம்பர் ஒன் இது டெக்ஸ்ட் பத்தின குறிப்பு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்த புத்தகம் உங்களுக்கு அமைச்சிருக்கு இந்த முப்பத்தி நாலு இல்லையா இது சும்மா நான் நான் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இது இந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க ஆர்டர் மாறும் ஸ்லோகம் நம்பர் மாற்றி மாற்றி நான் சொல்லுவேன் சரியா அடுத்த கிளாஸ்ல முயற்சி பண்ணி இங்கே ஸ்க்ரீன்லையே ஸ்லோகம் வரா மாதிரி ஏதாவது ஏற்பாடு இருக்கான்னு பார்க்கலாம் ஆப்ஷன் இருந்தால் இல்லைன்னா சொல்லும்போது நீங்கள் கையில் இதை புஸ்தகம் வச்சுட்டேன்னா மொபைலில் தொட்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் மொபைலில் தொட்டு இல்லைன்னா பஃபரிங் ஆகிறது நிறைய பேர் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்ட்ரீமிங் அப்படியே வச்சுன்னுட்டு ஒரு ப்ரிண்ட்டு மாதிரி எடுத்துன்னுட்டோம்னா வசதியாக இருக்கும் ஸோ முதல்ல ஒன்று ரெண்டு மூணு வரும் அப்புறம் பத்தாவது போகும் அந்த மாதிரி நிறைய ரீஆர்டரிங்கான சான்ஸ் இருக்கு இங்கே சொல்லும்போது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு நோட்டில் வந்து ஏதாவது எழுதிக்க முடிஞ்சதுன்னா இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுனால யாரெல்லாம் முடியுமோ ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க குறிப்பிட்ட பாயிண்ட் வந்து இந்த ஸ்லோகம் நம்பர் எழுதி இந்த இந்த ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது அப்படியே நோட் பண்ணிகிட்டே வந்தேன்னா சௌரியமாக இருக்கும் எந்த ஸ்லோகம் படிக்கிறோங்கிறது அட்லீஸ்ட் ஸ்லோகம் நம்பர் ஆர்டர் எழுதின்ட்டேல்னா உங்களுக்கு ஃபர்தராக படிக்கும்போது அதை ரெஃபரன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் குறிப்பேன் சரி இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போனோமே ஆனால் இந்த ஷை வைராகிய சதக்கமானது வந்து வைராக்கியத்தை பற்றி குறிக்கிறது இல்லையா அப்போது அந்த வைராகியம்னா என்ன நம்ம கேட்டிருக்கோமா கேட்கலன்னு சொன்னால் குட்டு கேட்கலன்னு சொன்னால் யாரை இன்சல்ட் பண்ற மாதிரி நம்மளையே இன்சல்ட் பண்ற மாதிரி அதனால அப்படி சொல்ல மாட்டோம் நம்ம அப்போ என்னது இது விவேக சூடாமணியில் படிச்சிருக்கோம் கடைசியாக முடித்த தத்துவோதத்தில் டீட்டெயிலாக படிச்சிருக்கோம் இல்லையா கீதையிலையும் நிறைய இடத்துல இது சொல்லப்பட்டிருக்கு நிர்மாமகா நிரகங்காரகாலாம் சொல்றது புரியுறதா அதனால வைராகியமானது நமக்கு தெரியும் என்னன்னு சரி சப்போஸ் வைராகியத்துல ஏதாவது டவுட் இருந்ததா இந்த சத்தக்கத்துல இந்த இந்த கிரந்தத்துல அந்த டவுட்ஸ் எல்லாமே நீங்கி விடும் கவலைப்பட வேண்டாம் வைராகியம் தான் ஒரே டாபிக்ங்க சரி அப்போ இந்த வைராக்கியமானது ஹம் நம்ம தத்துவபோதத்தில் எப்படி பார்த்தோம் பல போக விராக பல போக இகலோக பரலோக பல போக விராகம் அல்லது சிம்பிளா சொல்லணும்னா வைராகியம் சொல்லிட்டோம்னாலே பற்றின்மை டிட்டாச்மெண்ட் விராக விரக்தி இல்லை பற்றின்மை டிட்டாச்மெண்ட் அல்லது டிஸ்பேஷன் ஒரு இது வந்து ஒரு முக்கியமான அறிவு இந்த வைராகியமானது எப்போ நமக்கு ஏற்படுறது அப்படின்னா விவேக அனந்தரம் வைராகியம் விவேகம்னா என்னன்னு தெரியும் நமக்கு எது நித்தியம் எது அனித்ய அறிவு எது அனித்யங்கிற அறிவு புரியறது மூலியமா இதுதான் நித்தியம் இதுதான் அனித்யங்கிற விவேக்கத்தினால இந்த அநியத் அனித்யத்து மேலே இருக்கக்கூடிய பற்றை அல்லது அனித்தியத்தின் பலனின் மேல் ஒரு சுக புத்தி இருக்கு இது இதெல்லாம் உலகத்துல இதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் இதெல்லாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த அப்போ அனித்ய வஸ்துனால் ஏற்படுறக்கூடிய ஒரு சுகம் அதில் மேல் பற்று அது இல்லாம இருப்பது வைராகியம் அதுதான் வந்து எப்படி சொல்லுவோம் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சுகத்தின் மேல் ஆசை பல லோகத்தில் இருக்கத்தின் மேல் சுகத்தின் மேல் ஆசை ஆ அப்படின்னு அழகா சொல்லி அதெல்லாம் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது வைராக்கியம்னு நம்ம படித்தது தான் சிம்பிளாக எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா எது அனித்தியமோ அதை வந்து செகண்டு ப்ரையாரிட்டியாக தெல்ல தெளிவாக நிச்சயமாக இருக்கிறது அறிவில் எது நித்தியம் அதுதான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி ஒன் ஒன்டையர் லைஃபை வந்து புரட்டி போட்டு ரீப்ரையாரிட்டைஸ் பண்ணி மோக்ஷத்துக்கு ஞானத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது வந்து வைராக்கியத்துடைய விஷயம் அதோடைய சேர்ந்து வந்து முமோக்ஷுவம்னு சொல்லுவோம் குவாலிஃபிகேஷன் சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி அப்போ விவேக வைராகிய முமோக்ஷுத்வம் அப்போ நித்தியத்தை நாடி நித்தியமே லட்சியமாக இருக்கக்கூடியது வந்து முமோக்ஷு மோக்ஷத்தின் மேல் இச்சை முக்தியின் மேல் இச்சை அப்போ வைராகியம்ங்கிறது வந்து சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறது என்ன எது அனித்தியம் எது நித்தியம்னு தெரிஞ்சா கூட முமோக்ஷத்துவம் லட்சியத்தை முடிவு பண்ணி அதை நாடி போகிறதுக்கு வைராக்கியம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கிறது ஏன்னா அனித்தியத்து மேல இருக்கக்கூடிய பற்றை நீக்கி டோட்டலா நித்தியம் தான் அப்படின்னு அந்த 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 என்ன சொல்றது அந்த லாங் ஜம்ப் பண்றதுக்கு இது பெரிய பிரிட்ஜாக நமக்கு அமையிறது புரியுறது இல்லையா அப்போது இந்த விவேக வைராக்கியம் முமோக்ஷுத்துவம் நமக்கு எப்படி கிடைக்கிறது இதை பற்றின கிளாரிட்டி எப்படி கிடைக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட தர்மமான வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டிருக்கு சமய வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஏற்படுறக்கூடிய புண்ணியம் பரோபகாரத்தினால ஏற்படக்கூடிய புண்ணியத்தினால நமக்கு ஓ இப்படி ஒன்று இருக்கிறது இப்படி ஒன்று இது நித்தியம் இது அநித்தியம்ங்கிற கிளாரிட்டி அந்த அறிவு நமக்கு ஏற்படும் சிம்பிளா சொல்ல போனோம்னா ஈஸ்வர பக்தி ஏவ நமக்கு புண்ணியமும் கிடைக்கிறது புண்ணியத்தோட அடுத்தபடியாக சித்த சுத்தி அந்தக்கரண பக்குவம் கிடைக்கிறது அதுல என்ன ஆகிறது அப்படின்னா எப்படி விவேக வைராகியங்கள் முமோஷுத்தல் மூலியமாக அந்தக்கரண சுத்தி அந்தக்கரண பக்குவம் நமக்கு இருக்கிறது இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருத்துன்னா நேச்சுரலா எது ஃபைனலோ அல்டிமேட்டோ எது பெஸ்டோ அதை நோடி அதை ஆடி போற நம்ம இது இதெல்லாம் பேசிக் விஷயம் நமக்கு தெரியும் சரி அப்போ இந்த ஆனது வந்து டோட்டலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மோக்ஷத்துக்கான இம்பார்ட்டண்ட் சாதனமாக இருக்கிறது அல்லது ஞான யோகத்துக்கு இது இம்பார்ட்டன்ட் சாதனமாக இருக்கிறது ஞான யோகத்துக்கு என்ன தகுதி வேணும் எது இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டோம் அப்படின்னா ஒன்று வந்து வைராகியம் அதுக்கு ஈக்குவலண்டா முமோஷத்துவம்னு சொல்லுவோம் சரி இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரி அந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி தான் இங்க வந்து வைராகிய சதகம் நம்ம படிக்க போறோம் சரி அப்போ இந்த வைராகிய சதகம் பண்ணினது யாரு யார் இந்த கிரந்தத்தை இயக்கினா அப்படின்னு கேட்டோம்னா பர்த்ருஹரி அப்படிங்கிற ஒரு மகான் பர்த்ருஹரி யாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ரெண்டு மூணு வருஷன் இருக்குது அதில் முக்கியமாக ப்ரிடாமினாக பண்ணின விஷயம் வந்து ஸ்ரீ பர்த்ருஹரி வந்து விக்ரமாதித்ய மகாராஜாவுடைய சகோதரன் இது நம்பர் ஒன் அப்போது விக்ரமாதித்யாதிகள் நாலு பேர் இருந்தா அண்ணா தம்பிகள் அதில் ஒருத்தர் வந்து பர்த்ருஹரி அவருடைய தந்தையர் அவருடைய பிதா ஸ்ரீ சந்திரசர்மா அப்போ வந்து சந்திரசர்மா வந்து என்ன டோட்டல் பத் பத்தஞ்சலி பாஷ்யத்துடைய டோட்டல் உபதேசம் கேட்டுட்டு அதெல்லாம் பிரம்ம ராட்சத்துலேருந்து உப் பிரம்ம ராட்சத்துக்கு ராட்சசங்கிட்டேருந்து உபதேசம் பெற்று அதெல்லாம் இலையில எழுதும்போது எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால தன்னுடைய ரத்தத்தால் எழுதுகிற எல்லா விஷயத்தையும் அப்போ எழுதி 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 என்னாச்சுன்னா நோ வித்தவுட் எனி பிரேக் பிரம்மராட்சன்லையா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு எங்கேயும் அங்கே எங்கேயே போகக்கூடாது ஃபுல்லாக உபதேசம் படுறேன் ஏன்னா பிரம்மராட்சனுக்கு அப்போ தான் முக்தி உபதேசம் பண்ணி முடித்தாதான் உபதேசம் பண்ணி முடிக்கிறது சொல்கிறது மட்டும் இல்லை ரிசீவ் பண்ணுறாலும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அதனால ஃபுல்லாக எழுதி அது என்ன ஆறுது அப்படின்னா அவர் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறார் உபதேசம் முடிகிறதுக்குள்ள முடிஞ்சு அப்படியே கீழே விழுந்து அப்படியே மூர்ச்சி ஆகிடுறார் பிரம்ம ராக்ஷன் பாட்டுக்கு போயிட்டான் போய் இதில் போய் சன்னியாசம் வாங்கின்ட்டா சரியா அப்போது இந்த சந்திரசர்மா இந்த பிரம்மராட்சி சன்னியாசம் வாங்கினா ஸ்ரீ கவுடபாதா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த சந்திரசர்மா என்ன பண்ணுறார் ஒரு மூர்ச்சை ஆகி விழுந்து அதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வந்து திரும்பி ஒரு இடத்துல வந்து ஓரளவுக்கு மேலே முடியாமல் அப்படியே மூர்ச்சையாக விழும்போது என்ன அங்கே வந்து ஒரு ஒரு பெண் வந்து அவரை காப்பாத்தி அவள் வீட்டில் பண்ணி எல்லாம் அவளை ஃபுல்லாக காப்பாத்துறான் புரியறது இல்லையா அப்படி அந்த கதை போகிறது அப்போ காப்பாத்தி ஏந்தவொடனே என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சந்திரசர்மாவை கேட்கவே எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்ன நான் வந்து பிரம்மச்சாரி என்ன நான் இதற்காக வந்திருக்கேன் வேற ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்னே ராஜாட்ட கூட்டின்னு போறான் இது வந்து எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சரி ராஜா கிட்ட போனா ராஜா சர்மாவை பார்த்துட்டு அவர் இங்க பண்ணாம என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ராஜா கேட்கற எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சர்ச்சை வரும்போது மந்திரி வர்றார் மந்திரி கிட்ட சர்ச்சை ஆடின்னு இருக்கும்போது மந்திரியோட மந்திரி என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு எப்படி நியத்தி அப்படின்னா நாலு வர்ணம் பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ர இந்த நாலு வர்ணத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து சந்திரசர்மாக்கு மனைவிகளா அமைறார் அப்போ இந்த நாலு பேருக்கு பிறந்தது நாலு நாலு பையன் அதுல சத்திரிய வழியில தான் விக்ரமாதித்யன்னு பேருந்தான் ராஜா அதுல வந்து சூத்ர பெண்ணுக்கு யாரு வந்தாரோ தான் பர்த்ருஹரி புரியுறதுல்ல அந்த காலத்துல வந்து இது வந்து நம்ம நினைக்கிற அந்த இப்ப ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய சூதரா பிராமணா அப்போ கிடையாது அப்ப என்னன்னா வர்ணம் பேஸ்ட் ஆன் கர்மா ஆனா இவர்கள் எல்லாருமே எல்லாருமே பிராமணர்கள் குண பிராமணர்கள் மகரிஷி இவர் அப்போ அப்படிப்பட்ட அந்த கதையில அப்படி சொல்லப்படுறது அப்போ விக்ரமாதித்யா நமக்கு ரொம்ப ஃபேமஸா தெரியணுங்கிறதுனால பர்த்ருஹரி வந்து விக்ரமாதித்யனுடைய சகோதரன் புரியறது இல்லையா அப்போ காலம் எப்போ அப்படின்னா அது ஒன்றும் விக்ரமாதித்யன் காலம்னு நம்ம வச்சுக்கலாம் சரி அப்போ பர்த்ருஹர் என்ன பண்றார் அப்படின்னா என்ன வேதத்தை எவ்வளோ நாலேஜபிள் எவ்வளாம் பெரிய மகரிஷி எவ்வளாம் பெரிய வேதாந்தி பெரிய ராஜா அவர் விக்ரமாதித்யன் முன்னாடி அவர் ராஜ்யத்தை ஆள்றாருங்க புரியுறது இல்லையா முதல்ல நீ தான் ஆளணும் அப்படின்னு பண்ணுறார் ஸோ முதல்ல வந்து ஏன்னா பெரிய பையன் அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது வந்து தெரிஞ்ச உடனே ராஜ்யம்லாம் எனக்கு வேண்டாம்னு முதலே சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுற அதுக்கப்புறம் யார் ராஜான்னு ஒன்று சத்ரியன் சில பேர் சொல்ல இல்ல இல்ல பர்த்ருஹரி தான் பெரியவர் அவர் தான் பண்ணணும் அப்படின்னு பர்த்ருஹரி வந்து ராஜ்யத்தை ஆள்றார் அப்போ ஒரு பெரிய ராஜாவா இருந்து பெரிய வேதாந்தியா இருந்து தர்மத்துல சிறந்தவர் ஞானத்துல ரொம்ப சிறந்தவர் அதனால பர்த்ருஹரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய கிரந்தம் வேதாந்தத்துக்கு பண்ணியிருக்கார் அதுல ரொம்ப என்ன ஃபேமஸா கூடியது வந்து இந்த வைராக்கிய சதகம் இதற்கு முன்னாடி நீதி சதகம் அதற்கு முன்னாடி ஷங்கார சதகம் அல்லது காம சதகம் புரியுது இல்லையா அப்போ வேதத்துல நமக்கு வந்து நாலு புருஷார்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு என்னது அர்த்த காம தர்ம மோக்ஷா சரியா பொருள் இன்பம் அறம் வீடு இப்படி நாலு புருஷார்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த நாலு புருஷார்த்தத்துடைய முக்கியத்துவம் ஒன்று ஒன்று இம்பார்ட்டண்ட் அப்போ இந்த ஷங்கார சதகம் அல்லது இந்த காம சதகம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு இன்பத்தை நாடி போகிற விஷயம் எனி இன்பம் காஃபி குடிக்கிறது இன்பம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இன்பம் வேர்ல்டு டூர் போகிறது இன்பம் இல்லையா பகவானை பூஜை பண்ணி அதுலேருந்து சந்தோஷம் அதுலேருந்து இன்பம் அடையிறது அது ஒரு விதமான இன்பம் எல்லா விதமான இன்பத்தை காம அப்படின்னு சொன்னோம்னா பிளஷர் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த இன்பங்கள்லாம் எல்லாமே எப்படி தர்மமான இன்பங்கள் அதுல வந்து இது எல்லாம் எப்படிப்பட்ட இன்பங்கள் அந்த இன்பத்துடைய விஷயம் என்ன காமம்னா எப்படிப்பட்ட விஷயம் அதை எப்படி எப்படி வந்து நம்ம வந்து தர்மமாக தர்ம மார்க்கத்துல வந்து அதை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு டோட்டலா காம சதகம் அல்லது ஸ்ருங்கார சதகம் அப்படின்னு அழகா நூறு ஸ்லோகம் முதல்ல பண்ணினது அதோடைய ஃபர்தராக என்ன அப்படின்னா அர்த்த தர்ம பொருள் அறம் இது ரெண்டுத்தோடைய விஷயம் வந்து நீத்தி சதகம் அந்த நீதி சதக்கத்தை என்ன பிரிடாமினா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அர்த்தா அண்ட் தர்மா அதில் எப்படி இருந்தது ஆஃப் இம்பார்டன்ஸ் ஆஃப் காமா இன்க்ளூடிங் எல்லா ஜீவராசி அனிமல்ஸ் ஜந்துக்கள் என்ன எல்லா உட்பட காமம் வந்து நேச்சுரலாக இருக்கிறது எல்லா எல்லாருக்கும் ப்ளஷர் வேண்டி இருக்கிறது நேச்சுரலாக இருக்கிறது அதனால வேதம் எங்கேயுமே வந்து காம கா காமத்தை வந்து அல்லது எனி ப்ளஷரை வந்து கீழ்த்தனமாக சொல்லலை புரியுதா எவ்வளோ அதோடைய எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துட்டு அதுதான் அல்டிமேட்டுன்னு சொல்லும் போது அதை விடணும் அப்படிங்கறது வந்து கன்க்ளூஷன் கன்க்ளூஷன் ஆகிறது சரியா அப்போது நீதி சதகத்துல என்ன அப்படின்னா எப்படி வந்து அர்த்தத்தை சம்பாதிக்கணும் என்ன வழிகள் எந்த மாதிரி இருந்தால் அர்த்தத்தை சம்பாதிக்க முடியும் அர்த்தம் அதாவது பொருள் வெல்த்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்போது தஸ்மாத் திரவியம் உபாஜய சுணு சுணு சகே சர்வேன

அப்போ பணம் இருந்தா பொருள் இருந்தாதான் என்ன நம்ம கிட்ட வந்து மதிப்பு கொடுத்து பேசவே செய்வாங்க அப்போ ஒரு விதத்துல வந்து அர்த்தம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அர்த்தத்தோடைய ஸ்துதி அர்த்தம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது வந்து அப்புறம் என்னது தர்மத்தை பத்தி சொல்றது நீதி இல்லையா நீத்தினா தர்மஹா இப்போ லெஜிட்டிமேட்டாக அதாவது தர்ம தார்மீகமாக எப்படி வந்து சம்பாதிக்கணும் எப்படி பொருளை சம்பாதிக்கணும் என்ன ரொம்ப முக்கியம் அதை சொல்லிட்டு இந்த தர்மம்னா என்ன அப்படின்னா பொதுவாக நமக்கு தர்மமாக என்னென்னா தார்மீகமான வாழ்க்கை வேத நெறி வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நிறையா ரிச்சுவல்ஸ் இருக்கிறது என்ன நிறையா ரிச்சுவல்ஸ் இருக்கிறது நிறைய விதமான வைதிக கர்மா இருக்கிறது இல்லையா ஒரு ஒரு அனுஷ்டானங்கள் இருக்கிறது அந்த ரிலீஜியஸ் லைஃபு சுவாமி வழிபடுறது என்ன ஈஸ்வர ஆராதனா அந்த மாதிரி நிறைய ஒரு 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 ஆற்றுல ஒரு ஒரு குடும்பத்தை சம்பிரதாயம் இருக்கும் ஒரு ஒரு ஒருத்தொத்தரும் ஒரு ஒரு மாதிரி என்ன வாளுடைய விஷயம் ஸோ ரிலீஜியஸ் லைஃப் சமய வாழ்க்கைன்னு இருக்குது அதை தர்மம்னு சொல்லுவோம் அதோடைய ஃபர்தராக என்ன அப்படின்னா தர்மம்னா என்ன அப்படின்னா என்ன அதோடைய சேர்ந்தது நட்பண்புகள் உண்மையை பேசுவது என்ன அகிம்சாவை கடைப்பிடிக்கிறது நிறைய தானம் பண்றது இந்த மாதிரி நிறைய வர்ச்சுஸ் நிறைய பண்புகள் இருக்கு இல்லையா அந்த பண்பு நிறைந்தமான பண்பு நிறைந்தவனாக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதைபடி படி நடக்கிறது ஹரிஷ்சந்திர கதை கேட்டோம்னா ஓ அப்பா சத்தியம் சத்தியம்னு ஒரு டாபிக் எடுத்துட்டேன் ஹரிஷ் ராமாயணம் கேட்டோம்னா அப்பா எவ்வளவோ வேல்யூஸ் இருக்குது மகாபாரதத்தில் ஏகப்பட்ட வேல்யூஸ் புரியுது இல்லையா நம்ம வந்து சாதனா பஞ்சகம் படிச்சோம் அங்கே வந்து ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்தோம் நம்ம அது ஒரு ஒரு ஒன்று 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 நம்ம லிஸ்ட்டு போட்டு அட்லீஸ்ட் டுவெண்ட்டி 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 ஃபைவ் வரும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஜாயந்தேயா கீதா படித்தோம் அதில் வந்து ஒரு நவயோகியில் ஒரு யோகி வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்தார் விவேக சூடாமணியில் யமானியமாக படித்தோம் அமானித்வாதின்னு படித்தோம் அங்கேயும் ஒரு பெரிய லிஸ்ட் வேல்யூஸ் கொடுத்தார் அதனால பண்பு இல்லாமல் என்ன எந்த காரியம் செய்தாலும் அது வந்து தர்மத்துக்கு முரண்பாடாக அதனால பண்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் சரி அப்போ கர்மா ரிச்சுவல்ஸ் ஆக்ஷன் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து வேல்யூ வர்ச்சு இப்போ மூணாவது பகுதி என்ன தர்மத்துக்கு இது எப்போ என்ன பேசிட்டு இருக்கேன் நீதி சதக்கத்தோடைய மொத்த சாரத்தை சொல்லின்னு இருக்கேன் மூணாவது என்ன அப்படின்னா ஆட்டிடியூடு பாவனா பாவனா ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா என்ன நம்ம வந்து எப்படி வந்து எந்த கண்ணோட்டத்துல எந்த பாவனால ஒரு விஷயத்த பண்றோம் அது நம்மளுடைய தாய் தந்தையாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் பெரியோர்களாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட யார் யார் நமக்கு சுத்தி இருக்கிறவங்களாக இருக்கட்டும் என்ன எந்த பாவனால நம்ம அங்க பண்ணின்னு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறது இல்லையா அதே மாதிரி ஒரு ஒரு நதியை பார்த்தோன்னா எந்த மாதிரி வதக்குன்னு ஒரு வெஸ்டர்ன் மாதிரி வந்து அப்படியே தண்ணியை பார்த்தோன்னே அப்படியே நீச்சல் அடிச்சு பண்ணணும்னு தோணாது நமக்கு நதியின்னா நமக்கு தெய்வம் முதல்ல ஆரத்தி எடுப்போம் கண்ணில் ஒத்திப்போம் அதுவும் கங்கா ஸ்நானம் எல்லா சர்வ பாப்ப நாசனம் குளம் ஏன் கணறு கணத்துல ஜலமே வந்து நம்ம பூஜை பண்ணிட்டு தான் நம்ம என்ன பூமி பூமி பூமியை தோன்றணும்னா பூஜை மரத்தை நடணும்னா பூஜை ஒரு ஒரு விஷயமும் வீடு வீடுக்கு பண்ணணுன்னா வீடு கட்டணுன்னா பூஜை புது வண்டி வாங்கினா பூஜை புது கார் வாங்கினா பூஜை இல்லையா ஏன் ஹால் டிக்கெட் வரும் எக்ஸாமுக்கு அங்கே வந்து சுவாமிகிட்ட வச்சுப்போம் மாத சம்பளம் வரும் முதல்ல சுவாமிகிட்ட வைப்போம் இல்லையா ஸோ அப் நம்மளுடைய பாவனா எப்படி நிறைந்திருக்கிறது டோட்டலாக ஈஸ்வர நிமித்தமாக முழுசாக நிறைந்திருக்கிறது சோ அதையும் தர்மம்னு சொல்றோம் அப்ப தர்மம்னாக்க ஒரு பெரிய கேப்சூல் போட்டோம்னா என்ன இருக்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கிறது எந்த பாவனால பண்றோம் எந்த மனோபாவத்துல பண்ணுறோங்கிறது இருக்கிறது அதுக்கப்புறம் பண்பு நிறைந்த ஆக்ஷனாக இருக்கிறது செல்ஃபிஷா பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு கேஷுவலா கேட்போம் காமன் சென்ஸ்ல கேட்போம் நம்ம ரொம்ப படிச்சிருக்கலன்னா கூட கிராமத்தை பக்கம் போனா செல்பிஷா பிஹேவ் பண்ணுன்னா ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு கேட்டுருவாங்க ஏன்னா அது நேச்சுரலா செல்பிஷா இருக்கிறது எப்படிலாம் பண்றது பரோபகாரத்துக்கு பிரதிகூலமாக இருக்கிறது வந்து ஒரு 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 கீழ்த்தனமான விஷயம் மாதிரி நேச்சுரலா இருக்கும் அது அப்போ தர்மம்ங்கிறது வந்து ஆக்ஷன் ப்ளஸ் ஆட்டிடியூட் ப்ளஸ் வேல்யூஸ் இதை வந்து அப்படியே மொத்தமா புரிஞ்சு நீதி சாதக்கத்துல கொடுக்குறாரு நிறைய வேல்யூஸ் பத்தி சொல்றார் ரிலீஜியஸ் லைஃப் பற்றி சொல்கிறார் என்ன எப்படிப்பட்ட பாவனால நிறைந்திருக்கிறதுன்னு சொல்கிறார் புரியுறதா இது எல்லாமே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் என்ன பதிமூணாவது அத்தியாயத்தில் போகிறோம் அங்கேயும் ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்க போறாரு எல்லாம் நம்ம சேர்ந்து படிக்கலாம் சரி அப்போ தர்ம பிரதானமாக அர்த்த பிரதானமாக நீதி சதகம் பத்ருஹரி பண்ணிட்டார் இந்த வைராகிய சதகத்துக்கு வந்தோம்னா இந்த வைராகிய சதகம் சொன்ன மாதிரி வைராகியத்தை பற்றி முழுசா நமக்கு சொல்றது அப்போ சாதன சதுஷ்டயத்தில் வரக்கூடிய வைராக்கியம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் புரியுதா இப்போ இந்த வைராக்கியம் தான் என்ன சந்நியாசம் அப்படின்னு சொல்லப்படுறது ஐயோ சந்யாசமா நான் வெளியில காஷாயம் வாங்கிடணுமா அப்படின்னா அதுக்குதான் இங்கே வைராக்கியம்னு சொல்றேன் சன்னியாசம்னு சொல்லிட்டா காஷாய வஸ்திரம் இங்கே விட்டுட்டு போயிடணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்டர்னலாக நமக்கு தோணும் ஆனால் ஆந்தரங்க உள்முகமாக ஏற்படுறக்கூடிய பற்றற்ற ஒரு மனம் அப்படிப்பட்ட அந்த கரணம் ஆந்திர சந்நியாசம்னு பேர் புரியுறது இல்லையா அப்படி வைராக்கியமானது இருக்கிறது ஏன்னால் எல்லா விதத்துலேயும் டிட்டாச்மெண்ட் எந்த விதமான ஆ எதிர்பார்ப்பில்லாமல் பற்று இல்லாமல் நேச்சுரலா இருக்கிறது புரியுறதா அப்படிப்பட்ட மனம் தான் ஞான பிராப்திக்கு பக்குவப்பட்ட மனசு குவாலிஃபைடு மைண்டு அப்படின்னு சொல்றோம் அல்லது ஞான யோகம் சிரவண சொன்னால் இப்படிப்பட்ட அந்த கரணம் இப்படிப்பட்ட மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இந்த வைராக்கியங்கிறது வந்து ரொம்ப கூர்ந்து கேர்ஃபுல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இதை நமக்கு வந்து அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு கூட்டின்னு போறது ஃபர்தரா சரியா அப்படி இந்த அறிமுகம் நமக்கு அமைஞ்சுது சோ வந்து இந்த இந்த சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தாச்சு இதோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தாச்சு இதோடைய பண்ணின கூடிய ரிஷி யாருன்னு பார்த்தாச்சு என்ன அவருடைய மகிமையும் நம்ம பார்த்தாச்சு ம் அப்போ இந்த கிரந்தத்துல முதல் ஸ்லோகம் நம்ம படிச்சோம் இப்ப கிரந்தத்துக்குள்ள ஸ்லோவா போனோமே ஆனால் ம் அப்ப நம்ம என்ன இங்க அது போறதுக்கு முன்னாடி என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இது அப்படியே ஃப்ரெஷ்ஷா நம்ம படிச்சிடாம ம் இத்தனை நாள் இது வைராகியம்னு ஒரு டாபிக் எடுத்து சொல்றாரு இல்லையா அந்த வைராகியங்கிற டாபிக் எங்கெல்லாம் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது அந்த கிளாஸ்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் சர்ச் நம்ம பண்ணினோமே ஆனால் என்ன எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக அவைலபிள் ஆக்சபிள் நம்ம போய் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் என்ன எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் தத்துவபோதை எடுத்துட்டா ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் கீதையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடணும் விவேக்கு சூடாமனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா எல்லாம் ஸ்ட்ரக்சர்டாக வருது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்ந்து கனெக்ட் பண்ணி இதில் கேட்டோமே ஆனால் பலன் அதிகம் கிளாரிட்டி அதிகமாக நமக்கு கிடைக்கும் சரியா ஓகே எல்லாமே இன்டெலக்சுவலாக என்ன எதன் மேல் நம்ம டிபெண்ட்டாக இருக்கோம் எங்கே வந்து பற்று அதிகமாக இருக்குது இது எல்லாம் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணி ஒன்று ஒன்றா அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதை டைல்யூட் பண்ணி அதை எடுக்கிறதுக்கான டோட்டல் சாதனை இந்த டெக்ஸ்ட்டு அமைய போகிறது சரி ஓகே அப்போ இங்க முதல் ஸ்லோகமானது வந்து சொன்ன மாதிரி பரமேஸ்வரன் சிவபெருமான் என்ன அந்த பரமேஸ்வரனை சர்வேஸ்வரனை சுத்தி பண்ணி மங்களாச்சரணம்னு பேர் முதல் ஸ்லோகம் அப்போ எல்லா கிளாஸ்லையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சதாசிவ சமாரம்பம் சொல்லிட்டு சகனாபவத்தை சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம் மங்களாச்சரணம் எதுக்கு மங்களாச்சரணம் பண்ணப்படுறது அப்படின்னா ஒரு ஒரு எண்ணி கிரந்தம் பண்ணினோம் அப்படின்னா அது வந்து ஒரு கர்மா அது வந்து ஒரு ஆக்ஷன் ஒரு விவகாரம் அந்த எந்த நோக்கத்தில் இந்த கிரந்தம் ஓ ரிஷியோடைய கம்பேஷன் இந்த பரம்பரையில் வந்திருக்கிறது நேச்சுரல் எல்லாருக்கும் என்ன என்ன நமக்கு தெரியறது அப்படின்னா இவெல்லாம் இவ்வளோ பண்ணியிருக்கலாம் நம்ம எல்லாம் எப்படி படிக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லையா முதல்ல அவளுடைய கம்பேஷன் அவளுக்கு ஒன்றும் டைரக்டாக பிரயோஜனம்னு ஒன்றும் தேவையில்லை இல்லையா அவளுக்கு ஒன்றும் காமியார்த்தம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல வரேன் ஆனால் அவளுடைய டோட்டல் கருணனால் நமக்கு இந்த கிரந்தமானது இயக்கி கொடுத்துருக்காரு ஆனால் ஏன் மங்களாச்சரணம் பண்ணுறார் அப்படின்னா இந்த விஷயமானது வந்து நல்லபடியாக எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா நம்பர் ஒன் இதுக்கப்புறம் பண்ண ஒரு விஷயம் வந்து விவகாரம் ஹியூமன் மைண்ட் இன்வால்வ்டு புத்தி இன்வால்வடு அங்கே எதுவும் பிழை ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு செய்யக்கூடிய விஷயம் வந்து நல்லபடியாக அது முடியணும் அதோடைய பலன் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத வந்து பிரார்த்தனை பண்ணிடு அதே நேரத்தில் இந்த ஞானத்தை திரும்பியும் வாழ்க்கை ஷேர் பண்ணுறக்கூடிய விஷயமாக அமையிறதுனால பகவானுக்கு கிராட்டிடியூட் இதுதான் முக்கியமான ரீசன் சரியா ஓகே அப்போது இங்கே முதல் ஸ்லோகம் மங்களாச்சரணம் எப்படி அமையிறது அப்படின்னா கரெக்டாக வந்து நாலாவது வரியில வந்து ஞான தீபா ஹரஹா ஞான தீபோ ஞான தீப் ஞான பிரதீப்போ ஹரஹா அப்படின்னு அழகாக அமையிறது ஹரஹா ஹர ஹர ஜய ஜய சங்கர நம்ம கேட்டிருப்போம் அப்போ ஹரஹா ஓம் ஹரஹா அப்படின்னு பூஜையில நிறைய கேட்டிருப்போம் ஹரஹா அப்படின்னா என்ன ஹரா அப்படின்னா என்ன அர்த்தம் ஹரான்னா சிவனை குறிக்கிறது பரமேஸ்வரனை குறிக்கிறது அப்போ முதல்ல என்ன பண்றார் பரமேஸ்வரனை இன்வோக் பண்ணி பரமேஸ்வரனை வந்து ஞான பிரதீபஹா அப்படிங்கிறார் ஞானத்தை ஒளிர் ஒளிர் செய்பவனே ஒளிர்பிக்க கூடியவனே அப்படின்னு சொல்ற ஹரஹா ஹரதி அக்ஞான ஹரதி இது ஹரஹா ஹரி 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 அப்படின்னு சொல்லுவோம் அக்ஞான ஹரதி இது ஹரிஹி ஹரிஹின்னு சொன்னா மகாவிஷ்ணுவ குறிக்கிறது ஹரஹா சொன்னா பரமேஸ்வரனை குறிக்கிறது ஆனா என்னது ரெண்டுமே ஹரஹான்னா அக்ஞானத்தை அழிக்க கூடியது அப்படின்னு அர்த்தம் புரியது இல்லையா அப்போ என்ன சிவன்னாலும் விஷ்ணுனாலும் ஹரினாலும் ஹரன்னாலும் ஹரி ஹரன் சொன்னாலும் ஹரி ஹரன் தனித்தனியா சொன்னாலும் என்ன என்ன பர்பஸ் எதற்காக பிரார்த்தனை பண்றது இந்த அஜானி ஓகே அப்போ இங்க வந்து ஹரஹா அப்படின்னு சிவனை குறிப்பிடுறது ஞான பிரகாஷஹா சிவகா அப்போ சிவனை வந்து எப்படி வழிபடுறோம் ஞான ஞான ஸ்வரூபமாக வழிபடுறோம் அப்படிப்பட்ட சிவனை ஓகே என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே உள்ளுக்குள்ள சப்தத்தை சப்தத்துடைய அர்த்தங்களை பார்ப்போம் அதோடைய வேர்டோட மீனிங் பார்த்துட்டு அப்புறம் டோட்டல் ஸ்லோகத்துடைய மீனிங் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா கொஞ்சம் புராணத்துடைய சம்பந்தம் நமக்கு இருக்கணும் என்ன அப்படின்னா சிவஹா அப்படின்னு சொன்னால் என்ன பேர் சிவா சிவா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இல்லையா மங்களம்னு அர்த்தம் சரி எப்படி அந்த மங்களம் அப்படின்னா இங்க என்ன சொல்லப்படுறது ஞான பிரதீபா ஹரஹா அல்லது மங்களம் மங்களம்னா அழிவற்றது எது அழிவற்றது ஆத்ம சைதன்யம் அகம் அழிவற்றது சிவ அழிவற்றது புரியுது இல்லையா ஓகே அதுதான் இங்க ஞான பிரதீபகான்னு சொல்றேன் நம்பர் ஒன் அப்புறம் என்ன கொஞ்சம் புராணத்துக்குள்ள போனோம்னா சிவனுக்கு என்ன பேரு சந்திரசேகர இல்லையா சந்திரசேகர அல்லது சந்திர கலாதர புரியுறது இல்லையா அப்போ என்ன அர்த்தம் சந்திரனை அலங்காரமாக கொண்டவனே அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு புரியுறது இல்லையா அப்போ பகவான எப்படி வழிபடுவோம் நம்ம நிறைய இதை படிச்சிருக்கோம் என்ன கீதையிலையும் படிச்சிருக்கோம் என்ன ஃபர்தரா ஜாயந்தேய கீதால வந்து இதையும் நம்ம டீட்டெயிலா படிச்சிருக்கோம் அப்போ பகவான வழிபடும்போது உம் என்ன ஆகிறது அப்படின்னா ஒண்ணு வந்து சில பேர் வந்து ஏக ரூப ஈஸ்வரா பகவானை வந்து ஒரு நம்மள மாதிரி ஒரு பர்சனாக ஒரு உருவத்தில் வந்து அந்த உருவத்துக்கு எல்லா விதமான உபச்சாரம் பூஜை நெவேத்தியம் ஏன்னா பகவானுக்கு பசிக்கும் டோலோற்சவம் பகவானை தாலாட்டு பண்ணி பகவானை சயனம் பண்ணுறக்கூடிய விதமாக இப்போ பகவானுக்கு ஃபேனு பகவானுக்கு ஏசி கொஞ்சம் நார்த்து சைட்ல எல்லாம் போனோம் அப்படின்னா பகவானுக்கு பெட்டு உண்டு பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த இந்த என்னது பகடு பகடு ஆடுறக்கூடிய அந்த ரூம்லாம் இருக்கும் தாயம் ஆடுற மாதிரி அந்த ரூம்லாம் பகவான் வந்து விளையாடுற மாதிரி கிரீடை பண்ற மாதிரி இந்த பாவனை எல்லாம் பண்ணி எல்லா விதமான ஏற்பாடு இருக்கு அப்போ பகவானை நம்ம நம்மளோட நம்மளை நம்மளாக நம்மளுடைய ஒன்றாக நம்ம பார்த்து வழிபடுறோம் இது ஒரு விதமான பக்தி ஈஸ்வர பக்தி அதை எப்படி டெக்னிக்கலா சொல்றோம் அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம் கேவல நிமித்த காரணம் இப்போ நீதியாக மொத்த இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக ஸ்வரூபமானது இருக்கிறது புரியுறதா காஸ் அதுக்கப்புறம் பர்தரா என்ன அப்படின்னா பகவானை எப்படி வழிபடுறோம் விஸ்வரூப ஈஸ்வரா விஸ்வரூப ஈஸ்வரா சர்வம் ஈஸ்வரமயம் ஜகது அதே பகவான் என்னது என் கிரியேஷனே பகவான் புரியதா இந்த இந்த கிரியேஷனுக்கு நிமித்த நிமித்தமாக மட்டும் இல்லாமல் அதுல இருக்கக்கூடிய நியத்தியாக அதுல இருக்க புரிந்து இருக்கக்கூடிய அறிவாக மட்டும் இல்லாமல் மொத்த சிருஷ்டியே வந்து பகவானே படைத்தவன் படைப்பே பகவான் அப்படின்னு சொல்லும் போது என்ன படிச்சோம் கீதையில அநாதிமியாந்தமனந்த வீரியம் அனந்தபாஹும் நேத்திரம் அப்புறம் என்ன சகசிரபாஹோரு பாதம் அனந்தமான அனந்தமான பாதம் அனந்த வக்ரம் அநாதி அத்திய மத்திய அந்த வீரியம் ஆதியும் இல்லை அனந்த மத்தியமும் இல்லை அந்தமும் இல்லை அநேகபாகு அநேக நேத்திரம் அப்படி படிச்சோம் அப்ப என்னது அப்படின்னா இங்க விஸ்வரூப பகவான் ஈஸ்வரா விஸ்வரூபா அபின்ன நிமித்த உபாதான காரண அப்படின்னு ஈஸ்வரன் வடிப்பான் கடைசியா என்னது எப்படி வழி ஃபைனலா என்ன அப்படின்னா அரூப ஈஸ்வரா எந்த எந்த ரூபத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லா ரூபமும் அநேக ரூபமும் பகவான் சொன்னோமோ அந்த பகவான் எப்படி நிர்குண அரூப ஈஸ்வரா புரியுறது இல்லையா அதை தான் ஞானம்னு சொல்றோம் ஆத்மானு சொல்றோம் பிரம்மன்னு சொல்றோம் இப்படி பக்தர்கள் இப்படி பகவானை வந்து பொருத்தி பகவானை வழிபடுவார்கள் கரெக்டா அப்போ எப்போ சூரிய சந்திர அப்படிலாம் சொல்லும் போது என்ன சொல்றோம் அந்த விஸ்வரூபத்தில் அப்படின்னா பகவானுடைய அலங்காரங்கள் என்ன சூரிய சந்திர சசி சூரிய நேத்திரம்னு சொல்றது பாருங்க இப்போ சந்திர சூரியர்கள் பகவானுடைய நேத்திரங்களாக பட அதுக்கப்புறம் என்ன சூரியரே பகவானுக்கு ஆர்னமெண்ட் எல்லா விதமான ஆபூஷணம் இந்த மொத்த சிருஷ்டி அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் என்ன பூ பாத விய நாபிர் சுன சந்திர சூரிய அப்போ சிரசு மேல இருக்கிறது வந்து பகவானுடைய கண் கண்களாக சக்ஷுகாக இருக்கிறது சந்திரசூரியாக பூமி வந்து பாதம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்ப ஏக்கூபத்திலேருந்து அநேக ரூபத்துக்கு போனோம்னா ஒரு பெரிய மொத்த உருவமே வந்து எல்லா ஜகத்தும் அப்படிங்கிற மாதிரி அறிமுகப்படுத்துறது அப்போ அப்புறம் என்ன மொத்த இந்த ஆகாசம் நீல வண்ண ஆகாஷம் என்னது பகவானுடைய நீல கண்டமாக நம்ம உபாசனை பண்றோம் சரியா பீட்டம் எஸ்ய தரித்ரி ஜலதர கலஷம் லிங்கம் மகாகாஷம் லிங்கம் ஆகாஷம் மூர்த்தி நக்ஷத்திரம் புஷ்பமால்யம் கிரகரம் குசுமம் சந்திரவர்யர் சந்திரவர்யர்கேத்திரம் அப்போ நக்ஷத்திரங்கள் கிரகங்கள் எல்லாமே பகவானுடைய ஆபூஷணமாக இந்த ஸ்லோகம் சொல்றது இதெல்லாம் எதை குறிக்கிறது பகவானுடைய விஸ்வரூபத்தை குறிக்கிறது இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் அதே மாதிரி என்ன மொத்த ஆபரணம் சந்திர சூரியர்கள் ஆபரணம் என்ன அதுக்கப்புறம் என்ன சந்திர சூரியர்கள் எதை குறிக்கிறது அப்படின்னா கால தத்துவத்தை குறிக்கிறது பகல் ராத்திரி எல்லாம் சூரியனை வைத்து குறிக்கிறது திதி தித்தியுடைய விகாரம் எல்லாமே சந்திரனை வைத்து குறிக்கிறது இல்லையா அப்போ திக்காலோ வதயந்தோ ஜதி மகுரிமௌர்தோரவிந்து லோக லோக தீபாவபி ஹதிதயௌ ரேவ दैत्यோ ஜகானா அப்போ என்டையர் கால தத்துவம் திக் காலோ வேதயந்தோ அப்போ மொத்த த்ரிகாலம் அந்த கால தத்துவம் ஈஸ்வரா அப்படின்னு உணர்ணம் இதெல்லாம் எதுக்கு எதில வருது அப்படின்னா ஈஸ்வரூப ஈஸ்வரால வருது அதல முக்கியமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அதுல ஒரு விதமான வழிபாடு என்னன்னா இந்த சந்திரனும் சூரியனும் பகவானுக்கு அலங்காரம் अदनालदा चन्द्रशेखरः चन्द्रकलाधराः चन्द्रोद्भासितशेखरे स्मर हरे गङ्गाधरे शङ्करे सर्पैर्भूषितकण्ठकर्णविवरे नेत्रोत्तवैश्वानरे दन्तीकृत्कृतसुन्दराम्भरधरे ತ್ರೈಲೋಕ್ಯ ಸಾರೆ ಹರೆ ಮೋಕ್ಷಾರ್ಥಂ ಕುರು ಚಿತ್ತವೃತ್ತಿ ರಕिलं ಅನ್ಯೈಸ್ತು ಕಿಂ ಕರ್ಮವಿಹಿ ಅಬ್ದಿನ ಧ್ಯಾನ ಶ್ಲೋಕಂ ಇರ್ಕೆ ಅದಿಕಪ್ರಂ ಓಂ ಶಿವಾಯ ನಮಃ ಓಂ ಮಹೇಶ್ವರಾಯ ನಮಃ ಅಬ್ದಿನ ಒಂದು ಪೂಜಾ ಇರ್ಕೆ ತುಂಬಾ ಅಲಗಾ ಇರ್ಕು அதுல என்ன சொல்றது பாசித சேகரே ஸ்மரஹரே கங்காதரே சங்கரே பகவான் எப்படி வழிபடுறது பகவானுக்கு அலங்காரம் என்னது சந்திர சூரியன் அலங்காரம் அப்போ சந்திரன் எப்படி பிரகாசமோ சூரியன் எப்படி பிரகாசமோ அப்படி உன்னுடைய பிரகாசம் சந்திர சூரியகள் அந்த பிரகாச விஷயமாக அப்படி பாசத்தே அப்படி நீ பிரகாசமாக இருக்கின்றாய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரணும் அதுக்கப்புறம் திரைலோக்கிய சாரேகரே ஹரே அருபத்துல உள்ள கொண்டு வர மோக்ஷார்த்தம் ஒரு சித்த விர்த்தில் அகிலம் புரியதா இப்போ இந்த பகவானை வழிபடுறது பகவானை மனசுல பொறுத்த ஏகரூப விஸ்வரூபத்தினால என்ன எது மோக்ஷமோ அந்த அரூப பகவான் திரைலோக்கிய சாரம் ஈஸ்வரா சிவாய நமஹா மங்களாய நமஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறது அப்போ இந்த சந்திர கலாதரா விஸ்வரூபம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏக்கரூபத்திலேருந்து அரூபம் போறதுக்கு விஸ்வரூபம் பெரிய பிரிட்ஜு அப்படி நம்ம வழிபடுவோம் இதையும் இந்த இந்த மங்களாச்சாரத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் என்ன அப்படின்னா சிவனை எப்படி பார்ப்போம் இல்லையா பரமேஸ்வரனை எப்படி நம்ம பார்ப்போம் அப்படியே தியானமூர்த்தியா உக்காந்துட்டு அப்படியே நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் அப்போ அந்த தியானமூர்த்தி அப்படிப்பட்ட சிவன் ஒன்று நின்ன ருத்ரஸ்வரூபம் இல்லையா ருத்ரஸ்வரூபமும் பார்த்துருப்போம் அதில் என்ன நல்ல எக்ஸாம்பிள்னா அழகா சிவனுக்கு என்ன அழகா பேரு மூணு கண் இல்லையா திரிநேத்திரம் திரிணேத்ராயனமாக திரிநேத்திரம் அப்படின்னு ஸ்லோகம்லாம் இருக்கிறது அப்போ இந்த மூணாவது கண்ணு எதை குறிக்கிறது இல்லையா மூணாவது கண்ணு ஞான சக்ஷுகுன்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லை என்ன இந்த மூணாவது கண்ணை திறந்தா என்னாகும் புராணத்துல அப்படியே அந்த அக்னி வந்து பிரளயம்னா மூணாவது கண்ணை தரப்பார் அப்படிங்கிற மாதிரி புரியுது அப்போ இங்க என்ன அப்படின்னா புராணத்துல என்ன மன்மதன் அல்லது காமா காமதேவன் என்ன பண்ணா சிவனை போய் தப்பசை எப்படியோ கழிக்க தப்பசை வந்து பங்கம் பண்ணணும் கலைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது காமதேவன் அன்புற ஆமதேவன் அம்ச்சா என்ன ஆகிறது காணாமையே போயிட்டான் காமதேவன் என்ன மூணாவது கண்ணை பார்த்து பார்த்து அங்க பஸ்மம் பண்ணிட்டான் அப்போ அதனால க மன்மதனுக்கு ஊர் என்ன பேருனா அனங்கஹா ஏன்னா ஒரு ஒரு ரூபமற்றவனாக ஆயிட்டான் பஸ்மம் ஆயிட்டான் அப்போ எதை குறிக்கிறது இந்த ஞானத்தினால என்ன காமம் என்னாகிறது பஸ்மமாகறது அஜ்யானம் என்னாகிறது காம காமதனம்ங்கிறது வந்து புராணத்துல முக்கியமான விஷயம் அதுவும் ஒரு பாயிண்ட் இந்த ஸ்லோகத்துல வருது அதையும் நம்ம வச்சுக்கணும் ஓகே அப்போ இன்னொரு விஷயம் இது இதுல இருந்து என்ன ஃபர்தரா அப்படின்னா இந்த ஞானம் ஞான பிரதீபகா பாஸ்வரஹா அப்படிலாம் சொல்லும் போது விஜயத்தேன்னு ஒரு சொல்லுறதுக்கு பாருங்க விஜயத்தேன்னா என்ன இந்த இடத்துல விக்டோரியஸ் கிடையாது விஜயத்தே அப்படின்னா எது வந்து ஷைன் ஆகிறதோ எது பிரகாஷமாக இருக்கிறதோ எது எவிடென்ட்டாக இருக்கிறதோ ஏன் ஷைனிங் யூஸ் பண்ணப்படுறதுன்னா ஒட் ஒட் எவர் இஸ் எவிடென்ட் அப்படி இருக்கிறது தெரியறது உணர்றது இல்லையா ஓகே உணர வைப்பது அப்படிலாம் புரி புரிஞ்சுக்கணும் நம்ம அப்போது ஞா இப்போ என்டையர் நாலேஜ் வந்து இந்த ஞானமானது வந்து என்ன பிரகாஷத்து கூட ஒப்பிடுறது கரெக்டா அப்போது என்னது இது அப்படின்னா என்னை தெரிஞ்சுக்கிறது அல்லது ஆத்ம ஞானம் வந்து பிரகாஷத்தை ஒப்பிடுறது ஏன் அப்படின்னா என்ன தி கீதையிலையும் சொல்கிறார் பாருங்க ஞான தீபேன பாஸ்வதி யார் இந்த விபூதி யோகம் விஸ்வரூப விஸ்வரூப யோகத்தில் அந்த பக்தன் அந்த உபாசகன் அவன் மனதில் நான் ஞான தீபமாக இருப்பேன் ஞான தீபத்தை ஏற்றி வைப்பேன் அப்படின்னா ஞான யோகத்துக்கு அவனை தகுதியாக்கி அமுச்சு விட்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அல்லது அவன் ஞானத்தை அடைந்து என்னை வந்து அடைவான்ங்கிற மாதிரி பகவத்கீதையில் சொல்றது அது எப்படி வெளிச்சமாக ஒரு லேம்பாக ஒரு ஒளி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சொல்லப்படுறது பத்தாவது பதினோராவது இடத்துல ஏன் அப்படின்னா என்ன அக்ஞானமானது எது கூடிய குறிப்பிடுறது இருளு கூட ஒப்பிடுறது அந்த இருளுக்கு என்ன சொல்யூஷன் வெளிச்சம்தான் அதே போல அக்ஞானத்துக்கு என்ன வழி ஞானம் தான் வழி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ டார்க்னஸ்ங்கிறது வந்து இக்னரன்ஸ் அதனால தான் அதனாலதான் அந்த நிரோதி குருங்கிறது யாரு குரு இல்லையா ரொம்ப முக்கியம் யார் அக்ஞான இருளை நீக்குகிறாரோ அவரே குரு அந்த தான் நமக்கு காமமாக வெளிப்படுறது புரியறது இல்லையா விஷயம் ஓகே இதுதான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இதே ஸ்லோகத்துல புராண கதையை ரூபமாக இதை டிரைவ் பண்ணலாம் அதே நேரத்துல நம்மளுடைய வேதாந்த விஷயமாகவும் நம்ம டிரைவ் பண்ணலாம் ஆனா ரெண்டும் வந்து ஒன்னே ஒன்னு என்ன புரிஞ்சுக்கணும்னா என்னதான் புராணத்துல கதை இருந்தாலும் என்ன அந்த கதையெல்லாம் என்ன இந்த பரமார்த்த தத்துவத்தை அதற்கு வேண்டிய குவாலிபிகேஷன்ஸை கதை மூலியமா வெளிப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் புரியுது இல்லையா அதுக்கு தான் அதே புராணம் அதே வேதத்தை சார்ந்தது தான் ஆனால் அது என்ன பர்பஸ் அப்படின்னா அந்த கதைகள் மூலியமா ஒன்று வேல்யூஸ் கிடைக்கிறது அகைன் அது வந்து ஞானத்துக்கான தகுதியை கொடுக்கறது இல்லை விவேக வைராக்கியங்களாலேயே அந்த அறிவை நமக்கு சாதன சதுஷ்டியத்தை கொடுக்கறது அப்படி இல்லைன்னா டோட்டல் பகவத் சொரூபத்தையே நமக்கு ஒரு கதை ஃபார்ம்ல நமக்கு டைரக்டா இன்டைரக்டா கொடுக்கறது நமக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரி அப்போது இங்கே ஸ்லோகத்துக்குள்ளே போனோம்னா விஜயத்தே ஞான தீபேன ஹரஹா ஹரஹான்னா பார்த்தோம் என்ன ஹரஹான்னா டெஸ்ட்ராயர் ஆஃப் அக்ஞானம் அஜானத்தை நீக்கக்கூடியவர் ஹரஹா அப்போது பகவான் எப்படி இருக்காரா அப்படின்னா என்ன ஞான தீபேனா ஹரா விஜயத்தே விஜயத்தேனா ஷைனிங் அப்படியே ஒளி ஒளி ஒளியாக இங்கே எல்லோர் எல்லா முமுக்ஷுவின் மனதில் பிரகாஷ பிரகாசப்படுத்துவனாக அல்லது இந்த சைத்தன்யமாக இருக்கக்கூடியவர் ஞானதீப்பே நாகரா அப்படிப்பட்ட சிவபகவான் புரியறது இல்லையா என்னது அப்போது கடைசி வரி வந்து ஞானதீப்பே நாகரான பரமசிவன அரூப ஞான பிரகாஷஸ்வரூபமாக அல்லது ஆத்ம சைத்தன்யமாக வழிபட்டு நமஸ்கரிக்கிறார் முதல் விஜயதே ஞான தீபேன ஹரஹா திரும்பி வருவோம் இதுக்கு இதை நான் நான் முதல் மூணு வரி பரமேஸ்வரனை விஸ்வரூப வழிபாடு ஏகரூபத்தோடு சேர்ந்து விஸ்வரூபமாக நம்ம தியானிச்சு வணங்குறோம் புரியுறதா அது என்னது சூடோ சூடோ தம்சித சந்திர சாரு கலிகா சஞ்சிச்சிகா பாஸ்வரஹா இது எல்லாமே ஒரே ஒரு வார்த்தை சந்திர பாஸ்வரா ஒரே ஒரு வார்த்தை அப்ப இப்படி காம்பவுண்ட் வேர்டு நம்ம பின்னாடி பாஸ்வர பாஸ்வரன்னா என்ன ஷைனிங் ப்ரில்லியன்ஸ் பரமேஸ்வரன் எப்படி இருக்கா பிரகாசமாக இருக்கிறார் புரியுறதா ஞான பிரகாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஓகே அப்புறம் என்னது சஞ்சத ஷிகாஹா சஞ்சத்தை எப்படி பிரகாஷ பிரகாசமா அப்படியே என்ன என்ன சொல்றது ஃப்ளேம் சொல்லுவோம் இல்லையா அப்படியே நெருப்பு பிரகாசமாக ஒளி பிரகாசமாக சஞ்சதா அப்படியே ரேடியண்ட் ஆக பிரில்லியண்டாக அப்படின்னு பாஸ்வராக்கு இதை ஆட் பண்றோம் சஞ்சத்தை ஷிகா பாஸ்வரஹா ஷைனிங்காக ரேடியண்ட் ஆக பிரில்லியண்டாக பாஸ்வர அப்படி சிவஸ்வரூப் சிவஹா எதனால அப்படின்னா சந்திரசாரு கலிகா எங்கே இந்த பிரகாஷம் இந்த ரேடியன்ஸ் இந்த ப்ரில்லியன்ஸ்னாக்க சந்திர சாரு கலிகாஹா சந்திரனா சந்திரன் சந்திரன் சாரு அப்படின்னா அழகு அழகான சந்திரன் அதுக்குதான் வெண்ணிலவே வெண்ணிலவே இல்ல பாட்டுலாம் வந்தது இல்லையா அப்போ அது பார்த்தாலே அழகு அப்போ கலிகான்னு என்ன கலிகானா ரொம்ப முக்கியமான சொல் சந்திரனா நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் கலிகா அப்படின்னா அது அது அந்த இது இருக்கு இல்லையா தே வளர் பிழை அப்ப என்னாகிறது சந்திரனுடைய ஒரு ஒரு இதுவா இருக்கிறது பறை கிரசன்ட சொல்லுவோம் என்ன ஒன்னாம் ஒன்னாம் பிறை மூணாம் பிறை ரெண்டாம் பிறை எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த பிறையை குறிக்கிறது கலிகா அப்போ அழகான அந்த அந்த பிறைகள்லேயே அழகான ஒரு பிறை வந்து சந்திரன் வந்து அழகாக என்ன சூடா சூடான என்ன சிரசு சூடாமணி சிரசுன்னா தலை ஓகே அப்போ இந்த எப்படி சந்திரன் ஒரு கிரசன்ட் சூடோ சிரசின் மேல் அழக அலங்கரித்து இருக்கிறது சூடாமணி சொல்றோம் இல்லையா அது மாதிரி அப்போ அது எப்படி அலங்கரிக்கிறது எப்படி சொல்லி சூட சாரு கலிகா சஞ்சச்சிகா பாஸ்வரஹா உத்தம் சிதா என்ன ஒரு அலங்கார பொருளாக சிவபெருமான் ஹரஹா ஞானஸ்வரூபமான சிவன் அவனுக்கு சிரசில் அலங்கரிக்க கூடிய இந்த சந்திரபிம்பம் புரியதா அதனால சிவபெருமான் அதனால அப்படி அந்த பிரகாஷப்வரூபமாக சிவபெருமான் அது வந்து சந்திரச்சாரு கலிகா கூட ஒப்பிடுற அதுக்கப்புறம் என்ன லீலா தக்த எப்படிப்பட்ட சிவனா எப்படிப்பட்ட பரமேஸ்வரனா அப்படின்னா லீலா தக்த ஒரு லீலையா லீலா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஒரு எஃபர்ட்லெஸா ஒரு விளையாட்டா ஸ்போர்ட்டிவா அப்படி என்ன காமதேவ காம தக்தகா தக்தஹா பஸ்மம் பண்றது ஓகே காம தேவஹா காமனை எப்படி காமங்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா பல பேர் பல இப்போ கூட ஹிமாலயால போய் பாருங்கோ என்னெல்லாமோ பண்ணி அப்படியே தப்பஸ்ல உட்காந்துருப்பா காமத்தை ஜெயிக்கிறதுக்கு சரி அவ்வளாம் பெரிய விஷயத்த பகவான் சிவன் பரமேஸ்வரன் என்ன பண்றார் லீலா தக்த சும்மா அப்படியே எவ்வளோ எவ்வளோ சுலபமாகுமா அப்படின்னா என்ன ஷலபகா தக்த ஒரு ஒரு புழு பூச்சி ஒரு இன்செக்ட் அதை வந்து அழிக்கிறதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் வேணுமோ அவ்வளோவா எதை காமகா எப்படிப்பட்ட காமம் விலோல காமம் விலோலம்னா என்ன ஒரே இடத்துல ஸ்திரமா இல்லாம மூவ் பண்ணிட்டே இருக்கிறது நகர்ந்துட்டே இருக்கிறது புரியுறதா ஃபாஸ்டா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகிறது மூவ் ஆகிறது விலோலகா விலோல காமகா எவ்வளோ ஒரே க்ஷணத்தில் அவ்வளோ ஆசை வருமா அவ்வளோ டிசைர் வருமா புரியுறதா அப்போ என்ன சொல்றது பயங்கர வேவரிங் டிசைர்ஸ் வேவரிங் ஆசைகள் அப்படிப்பட்ட காமத்தை வந்து சும்மா லீலா தக்தஹா அப்படியே பஸ்மம் பண்ணிட்டார் ஆ அப்படிப்பட்ட சிவபெருமான் இதோடைய சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னா பகவான் வந்து என்ன என்டையர் அந்த பாஸ்வரா ஃப்ளேம் அப்படிலாம் சொல்கிறது வந்து அந்த நெருப்பை குறிக்கிறது வந்து எதை குறிக்கிறது ஞானத்தை குறிக்கிறது அப்போது அந்த ஞானத்தை சுற்றி அதோடைய டோட்டல் விஷயம் வந்து என்ன ஞான பிரகாஷம் வந்து எல்லா விதமான குரோதாதிகளை பஸ்மம் பண்ணிடுறது அல்லது காமத்தை வசம் பண்ணுறது அது மட்டும் இல்லை காம குரோதாதிகள்லாம் எப்படி அந்த வெளிச்சத்துக்கு ஒரு இடத்துல லைட்டு போட்டால் அந்த இடத்துல பொழு சுத்தே இருக்கும் அந்த லைட்டில் அப்புறம் அந்த லைட்லேயே போய் விழுந்துடும் இல்லையா அது மாதிரி இந்த சிவபெருமான் வந்து பெரிய பிரகாஷஸ்வரூபம் நெருப்பு ஸ்வரூபம் இல்லையா நெருப்பு மாதிரி ஒப்பிட்டு அதில் எல்லா விதமான ஷலபக சின்ன சின்ன புழு இன்செக்ட்லாம் எப்படி விழறதோ அப்படி என்னெல்லாம் நமக்கு மனசுல வீக்னஸ் இருக்கிறதோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அந்த ஞானத்தில் விடும் சரி இந்த இந்த ஞான விளக்கு இந்த இந்த ஞான ஒளி பிரகாசம் எப்படி ஏற்படுமா ஸ்ரேயோ தசாக்ரேஸ்புரன் ஸ்ரேயா தசாகிரேஸ் புரண் ஸ்ரேயோ தசாக்ரேஸ்புரன் என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ரேயோ தசாஹா அப்படின்னா என்ன ஞான யோகா சிரவண மரண நிதித்தியாசனஹா கட்டோபனிஷத்துல என்ன சொல்றது

ஏற்படக்கூடியது இந்த ஞான பிரகாசம் அப்படிப்பட்ட பிரகாஷம் என்ன ஞானதி பிரதீபா பரமேஸ்வரஹா பாஸ்வரகா பரமேஸ்வரஹா புரியுறது இல்லையா அப்படி அங்க வந்து ஸ்ரேயோதா அதுதான் ஸ்ரேயோ தசான்னு சொல்வது அக்ரே ஸ்புரன் அக்ரே அப்படின்னா அதற்கு பிறகு ஞான யோகத்தனந்தரம் ஸ்புரன் ஞான யோகத்துக்கு அப்புறம் என்ன ஆகிறது அக்ஞான அக்ஞானத்துலேருந்து அஜ்ஞான அத்தியாசம் அப்புறம் ஞானத்துக்கு என்னெல்லாம் பிரதிபந்தம் இருக்கிறதோ சிரவண மன்னன நிதித்தியாசனத்தில் எல்லாம் நீங்கி பிரதிபந்த ரஹித சம்சய ரகித தாத்பரிய நிச்சய ஞானமானது ஸ்புரன் நான் யாரு பகவான் யாருங்கிறது எவிடெண்டாக இருக்கிறது சிவஹா மங்களஹா அகம் சிவோகம் சிவோகம் அப்படிங்கிறது வந்து ஸ்புரன் எவிடென்ட் பிரகாசமா அதாவது நேச்சுரலாக அது வெளிப்படுறது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஞான யோகமானது தசாகான்னு குறிப்பிடுறது அது மட்டும் என்ன இந்த உன்னு வந்து இந்த விளக்குல திரி இருக்கும் திரியோடைய தசாகான்னு சொல்லப்படுறது அர்த்தம் அந்த திரியோட முனையில என்ன இருக்கிறது தீபம் இருக்கிறது என்னையில ஞான யோகத்துல முங்கின அந்த திரி அழகா அதோட முடிவுல வந்து எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ ஸ்ரேயோ தசாக்ரே ஸ்புரன் அப்படின்னு சொல்லப்படுறது அப்புறம் என்ன என்ன மூணாவது எடுத்துட்டோன்னா உச்சாட்டையா என்ன நீக்கிறது அழிவு ரிமூவல் டிரைவிங் அவே டிரைவிங் அவுட் என்னது மோக திமிர பிராக்பாரம் எதை எதை அழிக்கிறது எதை ரிமூவ் பண்றோம் எதை நீக்கிறோம் அப்படின்னா மோக திமிரகா மோகம்னா இந்த இடத்துல அக்ஞானம்னு அர்த்தம் திமிரகான்னா அந்த இருளை நீக்கிறது மோக திமிர உச்சாட்டையன் புரியுறது இல்லையா அப்போ இருள் இருள்னா டார்க்னஸ் டார்க்னஸ் வந்து ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லப்படுறது உச்சாட்டயன்னா ரிமூவல் எப்படிப்பட்டது பிராக்பாரம் பிராக் பாரம்னா என்ன பயங்கர டென்சிட்டியா புரியுறது இல்லையா பயங்கர டென்சிட்டி அதனால சில சில வந்து இதெல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமா என்ன கடலே வந்து அவ்வளோ டென்ஸாக இருக்கும் புரியுறது இல்லையா அப்போது பிராக் பாரம்னா டென்ஸு அதுக்கப்புறம் என்ன அபாரமோக திமிரம் ரொம்ப டென்சிட்டியை மட்டும் இல்லாமல் என்ன என்ன இருக்கிறது அபாரம் அப்படின்னா வாஸ்டா வியாபகமா இருக்கிறது புரியுறதா அப்போ எப்படி இருக்கதோட வியாபகம் நீ யாருன்னு யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவான் என் டயர் பயோடேட்டாவை சொல்லிட்டு வருவான் அது என்ன இது என்ன இது என்ன நான் எப்படி நீ எப்படி அப்படின்னு அப்போ டோட்டலா மைண்ட பாடி பேஸ் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுவானே தவிர அகம் பிரம்மாஸ்ட்மி மட்டும் சொல்ல முடியாது எதை குறிக்கிறதுதே எந்த அளவுக்கு அஜானம் ஆழமாகவும் விசாலமாகவும் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கிட்டையும் இருக்கு சோ நம்ம ஏதோ கொஞ்சம் பேர் இந்த பக்கம் வந்திருக்கோம் அதனால தப்பிச்சோன்னு நினைக்கிறேன் மோக அபாரமோகி ரஹ்பாரஹா உச்சாட்டையன் அப்படி ஆழமாக வியாபித்து அப்படியே ஜென்மாந்திரமா பந்தத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த அக்ஞானத்தை உச்சாட்டையன் அந்த அக்ஞானம் எங்க இருக்கிறது அந்த ஸ்பூர்ஜ வெளியில இருக்கிறதா ஸ்பூர்ஜத அந்தஹா என்னுள் இருக்கிறது மனையேவ மனுஷான பந்த மோட்ச காரணம் நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற தவறான நோஷந்தான் அக்ஞானத்தோட அஜானத்துடைய விளைவு அந்த அக்ஞானமானது இங்க அந்த வெளியில இல்லை என்னிடத்துல ஸ்பூர்ஜத என்னிடத்திலேயே அது இருக்கிறது வெளிப்படுகிறது அதற்கு என்ன சொல்யூஷன் உச்சாட்டையன் எப்படி அந்த அஜானத்தை நீக்க முடியும் அப்படின்னா ஷேதா சத்மணி யோகினாம் விஜயதே ஞான பிரதீபோ அரஹா அந்த அஜானத்தை எப்படி நீக்க முடியும் அப்படின்னா இருட்டை இருட்டை நீக்க முடியும் வெளிச்சத்தினாலதான் நீக்க முடியும் அப்போ அஜான சொல்யூஷன் என்ன ஞானம் அந்த ஞானமானது எங்க யோகினஹா யோகினஹான்னா யாரு இந்த ஞான மார்க்கத்துக்கு வந்து இந்த ஞான யோகத்தில் இருந்து அந்த ஞானியானவன் சேத்தகா சத்மணி சேத்தகானா அவனுடைய அந்தக்கர்ண ஹிருதயகுஹ சத்மணின்னா ஆலயம் டெம்பிள்னு பேர் அப்போது அவனுடைய ஹிருதயாலயத்தில் ஞான ஞான ஒளியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமஸ்கரிக்கிறேன் யோகினா ஞானிகி விஜயதேனா ஷைனிங் ஞான தீபகானா ஞான அல்லது ஞானம் ஆத்ம ஞானம் இது அர்த்தகா அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு அப்போது ஒன் மினிட்ல சம்மரைஸ் பண்ணோன்னா என்டையர் ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரன் மொத்த விஸ்வரூபமாக சந்திர சூரியங்களை அலங்காரமாக கொண்டு அந்த சந்திர சூரிய பிரகாசத்தை போல ஞானஸ்வரூபமா இருக்கிறது அந்த ஞானத்தோடைய ஸ்வரூபம் வந்து எல்லா விதமான அக்ஞான அக்ஞாச காம கிராத எல்லா விஷயத்தையும் எப்படி பஸ்மமாக்கிறதோ அந்த அந்த ஒளி அந்த ஒளி வந்து ஞான பிரகாசம் அந்த ஞானம் சிரவண மரண நிதித்தியாசனத்து மூலியமாக தான் ஏற்படும் அந்த சிரவண மன நிதித்தியாசனத்திய பலன் அக்ஞான நிவர்த்தி என்னுள்ள இருக்கக்கூடிய அந்த அக்ஞான அத்தியாசத்தை நிவிற்த்தி பண்ணின அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் என்னுடைய குகையில் அந்த சைத்தன்ய சாட்சி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு ஞான பிரதீபகா ஹரஹ நமஸ்காரஹா அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு நமஸ்கரித்து நம்மளுடைய ஹிரயத்திலையும் என்ன இந்த ஞான தீபமானது அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தோட நமக்கும் அந்த சிவஹா அகம் ஆத்மா அகம் அப்படிங்கிறத நம்ம அந்த கர்ணத்துலேயும் அது ஞான பிரகாசமா ஒளி வந்து நம்மளும் இந்த அஜானத்திலேந்து நிவர்த்தி அடையணும் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த வைராகிய சதகத்தை நம்ம ஃபர்தரா போவோமாக ஓம் पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्ति, शान्ति, हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ